ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீனை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து வாங்கிக்கிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையான வெயிட்டாக இருந்துச்சு மீனை. இன்னொரு மீனையும் கட் பண்ணி கொடுத்தாங்க, அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதை இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவருக்கு அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். மக்களே, நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் தான் வந்து நம்ம பிரதர்ஸ் வந்து இந்த குக்கிங்க்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலாஸ்லாம் வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே வந்து ஹோம் மேட் மசாலாஸ். அப்புறம் வந்து அப்படியே இந்த லெமன்லாம் புழிஞ்சு விட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே ஒரே ஃபன்னாக இருக்குல்ல மக்களே. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பிரதர்ஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து குக் பண்ணாங்க. அதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற அடுப்புலாம் இருக்குல்ல, அந்த அடுப்புலாம் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் அந்த அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆயிட்டோம். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி அடுப்பில் குக் பண்ணியிருக்கீங்களா? அந்த அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த சட்டிலாம் வச்சு தான் வந்து குழம்பு வந்து வைக்க போகிறோம். நாங்கள் இல்லை, எங்கள் அண்ணன்கள். மீன் குழம்புனாலே பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் வந்து அந்த அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அந்த சின்ன வெங்காயம்லாம் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்குமா. ஸோ அதனால் எங்கள் பிரதர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக எல்லா வேலையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. குக்கிங்கில் கூட எங்கள் அண்ணனுங்களுக்கு எந்த அளவுக்கு ஒற்றுமை, அப்படியே ஒற்றுமையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாம் பார்க்கும் போதே. ஃபன்னான மொமெண்ட்ஸ் அவ்வளோ நடந்துகிட்டு இருந்தது. மீன் குழம்புல அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதை கரைச்சி ஊற்றினோன்னு அதான் அந்த கன்சிஸ்டன்சியே வந்தது. இப்போ தான் அப்படியே வேற லெவலில் இருக்கு. பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த கொதிச்சு வரும்போது அந்த ஸ்மெல்லு பா அல்டிமேட்டாக இருக்கு. இப்போதான் இந்த கன்சிஸ்டியான்சியில தான் நம்ம வந்து மாங்காய்லாம் போடணுமா, அப்போ தான் மாங்காய் வந்து கரையாமல் ஒரு கரெக்டான பதத்தில் வருமா. இதெல்லாம் எங்கள் அண்ணனுங்கெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வருது இல்லை மக்களே, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லை, அவங்க போட்டிருக்க மசாலா மட்டும் இல்லை, அந்த குழம்புல வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பாசம் அக்கறை அப்படியே அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த குழம்பு வந்து இன்னமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா அப்படியே பார்க்கவே செம்மையாக இருக்கு. ஒரு இல்லையா அந்த பெரிய பெரிய மீன்லாம் இருக்குல்ல, அதில் இருக்க தலையெல்லாம் வந்து போட்டு குழம்பு வைக்கிறாங்க. ஏன்னா மீன் ஃப்ரை அந்த பீசஸ் எல்லாமே வந்து சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்குமா. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ல தலை இருக்குல்ல அது மட்டும் வந்து குழம்புக்காக எடுத்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மீன் குழம்போட ஹைலைட் என்னன்னா அது கொதிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே அதுல வந்து கொத்தமல்லியை போடும் போது ரெண்டு ஸ்மெல்லும் சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க, வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்துச்சு மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழம்பு வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான விஷயங்களும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த தவா வச்சுட்டு அது மேலே வந்து இந்த தவா வச்சோன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கான மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி அந்த ஆல்ரெடி பொண்ணு குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் வச்சாங்க. நான் அதுக்குள்ளே ஸ்மெல்லாம் வருதப்பா. எந்த அளவுக்கு நம்மளுடைய அண்ணன்க வேலை செஞ்சுருப்பாங்க பாருங்கள், மசாலாஸ்லாம் போட்டு அந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி. பார்க்கும் போதே தெரியும் அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படா செஞ்சு கொடுப்பாங்க, எப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேருந்து அந்த தவாலேருந்து அதை திருப்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வந்து கஷ்டப்பட்டு அதை திருப்பி ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்கவே வேற லெவலில் அட்ராக்டிவாக இருக்குல்ல மக்களே.
அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் சர்வ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மக்களே. நீ நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. எல்லாமே உப்புவாக இருக்கட்டும், அந்த காரம் எல்லாமே வந்து மசாலாஸ்லாம் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம், ஒரு சூப்பரான மொமெண்ட்ன்னு சொல்லலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் ஃபேமிலியோட குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் மக்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டும், அப்போது நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு மெமரிஸ் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்க பாண்டிங்குமே ரொம்ப நல்ல விதமாக வந்து க்ரியேட் ஆகும் மக்கள். எவ்வளோ ஃபன்னான மொமெண்ட்ஸ் தான் நம்ம அப்போ தான் கிடைக்குமே. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க.